ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இன்னைக்கு லாக்டவுன்ல வந்து ஒரு பத்து ஒரு மாசத்து வரைக்கும் போட்டிருக்காங்க. அதனால பசங்க வெளியில போகாம இருக்கிறதுக்கு உண்டான வழிய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, மாவாட்டை வச்சிருக்கோம். இதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறமா சமையல் பண்ண சொல்லுவோம். ஆமா, இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பசங்க வெளிய போகவே மாட்டாங்க, கொரோனாவும் வீட்டுக்கு வராது, நிம்மதியா இருக்கும். எப்படி வர வெளிய போனாங்க? ஆ, வெளிய போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த வழி. 8 மணில இருந்து ஆட்டிட்டு இருக்கீங்க, ஆட்டம் பாக்குது. 8 மணில இருந்து ஆட்றியா? அடுத்த வேளை இது முடிச்ச உடனே இன்னொரு ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, பச்சி போடுவோம், வடை போடுவோம். அதெல்லாம் வேணாம், அது நம்மளே வீட்டுக்குள்ள டீ கடையா வச்சுக்கிடுவோம். வச்சுட்டா பிரச்சனையே இல்ல. இப்ப பாருங்க, கிரேஸ் நந்த, அதாவது என் மகன், இப்ப மணி எத்தனை? 8 மணில இருந்து இதை ஆட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது வெளியே அவர் போக நினைப்பே இல்ல. இப்ப இந்த அரிசி ஆட்டி முடிச்சுட்டா எந்த வேலையை பாக்கணும்னு சொல்லிருக்கேன். அதனால வெளியே போகாம அவரு உடல் கிட்ட உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்காரு. உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வெளியில போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க வெளியில எட்டி கூட பாக்க மாட்டாங்க. அந்த வேலை முடியும் கூட நேரமும் சரியா போகும். அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பசங்க தூங்கிடுவாங்க. வெளியில தயவு பண்ணி யாரையும் விடாதீங்க. பசங்களுக்கு முக்கியமா வேலையை கொடுங்க, பொண்ணுங்களுக்கும் முக்கியமா வேலையை கொடுங்க. வேலையை கொடுத்தீங்கன்னா யாரு எங்கே போக முடியாது. அடுத்து நீ சமைக்கிற என்னென்ன கிடையாது தெரியும் உனக்கு? மேகி செய்ய தெரியும். அப்புறம் டீ போடுவியா? டீ காபி போடுவேன். டீ காபி போடுவேன். சாப்பாடு செய்வியா? சாப்பாடு செய்வேன். சாப்பாடு எப்படி செய்வ? சாப்பாடா? சாப்பாடு நல்லா எடுத்து கழுவிக்கணும் தண்ணி. எதை? வெளியில போக விடாம இருக்கப்பதான கத்துக்கிட்ட? நேரம் கத்துக்கிட்டியா? அடுத்து இத முடிச்சுட்டுப்பா வெங்காயம் இருக்கு, வெங்காய பச்சி போடுவோம். கேம் விளாடு, விளாட வேணாம் இல்ல. அதாவது வெளியில போகாம ஒரு ஒரு மணி நேரம் கேம் விளையாண்டுட்டு மிச்ச நேரத்துல இந்த வேலையை பாரு. ஆமா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, தாய்மார்களுக்கு எல்லாம் மயங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாதே நல்லா இருக்கும். மேற்கொண்டு நீங்களும் சேஃப்டியா இருப்பீங்க. இன்னும் ஆட்டணும்ப்பா, இன்னும் கொஞ்சம் ஆட்டணும். தண்ணி தாமதம் குடிக்க, தண்ணி தாமதம் டீ வேணுமா? காபி எல்லாமே வேணுமா? பரவாயில்ல, ஆட்டுங்க ஆட்டுங்க. நல்லா ஆட்டுங்க. ஆட்டிடுச்சா மாவு? நல்லா மணியா? தெரியல, இதுல பாக்கணும். ஒரு மணி ஆயிடுச்சா? இல்ல இல்ல இல்ல, இப்பதான்டா நீ போட்டு ஒரு 8 மணில இருந்து ஆட்டிட்டு இருக்க. அவ்வளவுதான்டா. அதாவது இப்பதான் நீ கத்துக்கிட்டு இருக்க, ஆட்டி ஆட்டி பழகிக்கிட்டு இருக்க. பரவாயில்லை, கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும்ல. எப்படி மாவு உட்காந்து 8 மணிக்கு ஆட்ட ஆரம்பிச்சு 10-11 மணி மட்டும்? நல்ல அம்மா, பரவாயில்லன்றியா? நீ இருக்கும் போது என்ன இப்படி வேலை செய்யறீ? பரவாயில்லையே, வேலைக்கே போவானா? மாவாட்டினா போதுமா? வேலைக்கு போகும்போது பாப்போம். இப்பதைக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் சுத்தாம வீட்டுல உள்ள வேலையை பார்த்தா உங்களுக்கும் சேஃப்டி எங்களுக்கும் சேஃப்டி. வேலையும் நடந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்காத நிம்மதியா இருக்கு. வேலைக்கு ஆள் வைக்க போறீங்களா? இல்ல, ஆள் வைக்காம இருக்கலாம்ல, அத சொன்னேன். உடம்பு குறையறதுக்கு இந்த உடம்பு குறைஞ்ச குறையாட்டி உடம்பு இல்லப்பா. இப்ப எங்களை மாதிரி குண்டா இருக்காங்கல்ல, அதாவது எங்களை மாதிரி ஆளுகளை இந்த மாதிரி டெய்லி கிரைண்டர்ல ஆட்டாம மாவாட்டினா
சீக்கிரத்துல உடம்பு குறைஞ்சிரும். கரண்ட் பில் மிச்சமா இருந்திருக்கட்டும், உடம்பு குறைஞ்சிரும், உடம்பு ஹெல்த்தியா நல்லா இருக்கும், சுகர் பிரஷர் எல்லாம் குறையும், உடம்பு நல்லா இருக்கும். எனக்கு ஏதோ சுகர் பிரஷர், நானே வெஞ்சு. சரி போதுமா. சரி உங்கள மாதிரி பசங்களுக்கு எதுனா சொல்றியா? வெளிய போகாம வீட்டுல வண்டி மாப்பிள்ள சொல்றேன் உனக்கு மாவு அடிக்கிட்டு இருக்கேன். அசிங்க கொடுத்து போடா. நான் வர புடிக்குமா கைய நசுக்கிட்டீனா பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு நீ ஆட்டிக்கிறியாப்பா, நான் மாமா நசுக்கவா போய் மாமனும் மச்சினனும் சேர்ந்து மாமனும் மருமகன் நல்லா ஆட்டுறீங்க, ஆட்டுங்கடா. இல்ல அப்படி இல்ல. சூப்பரா ஆட்டுறீங்கடா. இன்னி ஒரு குடி அரிசி ஊற போட்டா. இன்னி கொஞ்சம் ஊற போட்டாங்க போய் எந்திரிக்கிறீங்க. போறோம் போறோம்.